வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரல். ஜாவி ஸ்ரீ தண்டாயுதபாணிய திருக்கோவிலில் கந்த சஷ்டி கவசம் பிரயாணம் மிக சிறந்த ஏற்பாட்டில் கந்த பெருமானுக்கு எடுக்கப்பட்ட ஒரு பெருவிழாவாக நடத்தப்பட்டது. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மூவா கலைமணி. சுங்கை ஜாவி எனும் திருநகரில் புதுக்கோளம் பூண்டு கதிரவனாய் எழுந்தருகியுள்ளார் ஸ்ரீ தண்டாயுதபாணி எனும் திருமுருக கடவுள். தமிழ்நாட்டு திருக்கோவில்களை மிஞ்சும் அளவிற்கு நவீன மாளிகைகளாய் கட்டப்பட்ட கலைகள் சிறந்த விளக்கம் நூற்றாண்டுகள் கடந்து புது தோற்றத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வைத்துள்ள இத்திருக்கோவிலில் அண்மைகள் கந்த சஷ்டி கவச பிரயாணம் திரளான பக்தர்களின் வருகைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அவர்களின் சொற்பொழிவு பக்தர்களின் செவிகளுக்கு பக்தியின் மகிமைகளை மேலும் ஊட்டியது. இவ்விழாவிற்கு வருகை தந்து அனைத்து பக்தர்களும் ஒன்று சேர்ந்து பாடிய திருமுகனின் பாமலைகள் திருக்கோவிலின் பக்தி பரவசமாக்கியது. சுற்று வட்டார பக்த பெருமக்களுடன் திருமுருக பக்தர்கள் நாடு தழுவி அலைகள் வருகை தந்து பிரயாணத்தில் கலந்து கொண்டனர். அடுத்தடுத்து இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தும்படி ஏற்பாட்டு குழுவினரை பக்தர்கள் கேட்டுக்கொண்டனர். மொத்தத்தில் இவ்வட்டார மக்களின் ஏகோபித்த பேராதரவினை இந்நிகழ்வின் வழி ஏற்பாட்டல்கள் பெற்றுக் கொண்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.